தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதையில் வெளியேறியிருக்கிறார். சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என கூறி அவர் பாதையில் வெளியேறியிருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தார் வினோத்குமாரிடம் கேட்கலாம். வினோத்குமார், விவரங்கள் என்ன? தமிழகத்தில் பரவி வரக்கூடிய காய்ச்சல்கள் தொடர்பாக, அதாவது N1H1 மற்றும் டெங்கு இது போன்ற காய்ச்சல்களை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது மட்டும் அல்லாமல், தமிழகத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காய்ச்சல்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான தொடர்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சென்னை எழும்பூர் அரசு பயிற்சி மையத்தில் தொடங்கியது. இதன் தொடர்பாக சென்னையில் மட்டுமே, அதாவது சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் என 300 பேர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மட்டுமல்லாமல், தமிழகம் முழுவதும் 1000 நபர்கள் காணொலி காட்சி மூலியமாக இங்கு நடத்தப்படக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் என்ன, அதாவது இந்த இது போன்ற பருவ கால நிலைகளில் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய காய்ச்சல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை சார்பில் எடுக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று கூறி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் பாதியில் வெளியேறிய சம்பவம் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடையே பெரும் திகைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இந்த கூட்ட அரங்கில் கலந்து கொண்ட 300 பேர்கள் மட்டுமல்லாமல், தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் என 1000 பேர்களுக்கு காணொலி காட்சி மூலியமாக இங்கு நடத்தப்படக்கூடிய விவரங்களை தெரிவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விவரங்கள் முழுமையாக, அதாவது அந்த காணொலி காட்சி மிகவும் எளிமையாக குறுகிய அளவில் இருந்ததாகவும், இது போன்ற ஒரு நிகழ்வை ஒரு பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஏற்பாடுகள் முழுமையாக சரியாக செய்யப்படவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாதியில் வெளியேறிய காட்சிதான் நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக அதிகாரிகளுடன் கோபம் கொண்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் கூட்டரங்கு நடத்தப்பட்ட இந்த கூட்டரங்கில் 300 பேர்கள் மட்டுமே அமரக்கூடிய வகையிலும், தமிழகம் முழுவதும் வெளி மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் 1000 பேர்கள் இந்த காணொலி காட்சி மூலியமாக கலந்து கொண்டு தமிழக சுகாதாரத்துறை வெளியிடப்படும், அதாவது அறிவிக்கப்படும் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், அதற்கான இந்த விழிப்புணர்வில் சரியான ஏற்பாடுகள் சரி செய்யப்படவில்லை என்ற ஒரு காரணத்திற்காகவே முழுமையாக செய்யப்படாத இந்த நிகழ்ச்சியில் இருந்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியேறியிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் காணொலி காட்சி மூலியமாக அடுத்த கட்டமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையான அளவில் இந்த காட்சி வெளிப்படுத்தப்படும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாம், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.